ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஹப். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இப்போ 2 weeks பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டியப்பனூர் டேம்னு போயிருந்தோம். அந்த ஆண்டியப்பனூர் டேம் எங்கே இருக்குன்னா திருப்பத்தூர்லேருந்து ஒரு 20 kilometers தள்ளி இருக்குது. இந்த டேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 to 4 years பிஃபோர் போயிருந்தேன். அப்போக்கும் இப்போக்கும் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேமுக்கு தான் இப்போ நம்ம 2-wheelerல நம்ம ஃப்ரெண்டோட போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து திருப்பத்தூரை சுற்றி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது மேக்ஸிமம் வந்து ஏலகிரி இல்லை ஜலகாம்பாறை, இந்த மாதிரி நம்ம டூரிஸ்ட் பிளேஸுக்கு தான் நம்ம மேக்ஸிமம் போயிருப்போம். இப்போ யாராக இருந்தாலுமே, நானாக இருக்கட்டும் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சண்டே வீக்கெண்டாக எல்லாருமே போகிறது ஜலகாம்பாறை இல்லைனா வந்து ஏலகிரிக்கு தான் போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு 20 kilometers தள்ளி வந்து ஆண்டியப்பனூர் டேம் வந்து ரொம்பவே சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக இருக்காங்களே அவங்க வந்து குழந்தை வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உள்ள வந்து சூப்பராக வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் மார்க் கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் ஆண்டியப்பனூர் டேம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டியப்பனூர் டேம் எப்போ போனோன்னா நாங்கள் ஒரு 2 weeks பிஃபோர் போயிருந்தோம். அப்போ போகும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு நாற்றம்பள்ளி போயிருந்தோம், அங்கே புத்தமாரியம்மன் கோயில் விசிட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏலகிரி மலை அடிவாரம் வழியாகவே இந்த ஆண்டியப்பனூர் டேம் கிட்ட வந்துட்டோம். சப்போஸ் நீங்கள் திருப்பத்தூர்லேருந்து போகிறீங்கன்னா உங்களுக்கு பல வழிகள் இருக்குது ஆண்டியப்பனூர் டேம் போகிறதுக்கு. இந்த டேமோட லொக்கேஷனை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எது ஈஸியஸ்ட் ரூட்டோ அந்த மேப் வழியாக நீங்கள் இந்த ஆண்டியப்பனூர் டேமை ரீச் ஆயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் இருக்கவங்களுக்கே நமக்கே பாதி பேருக்கு ஆண்டியப்பனூர் டேம் மேக்ஸிமம் விசிட் பண்ணியிருக்க மாட்டோம். சப்போஸ் திருப்பத்தூருக்கு டூரிஸ்ட் பிளேஸ் வரவங்க வந்து மேக்ஸிமம் ஏலகிரி போவாங்க இல்லை ஜலகாம்பாறை போவாங்க. அவங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் தெரியட்டும் திருப்பத்தூர் பக்கத்தில் இவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்ட்டு. நம்ம இனிமேல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூரை சுற்றி எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்னென்ன பிளேசஸ் இருக்குன்றதை நம்ம சேனலில் இனிமேல் நம்ம அப்லோட் பண்ணலாம் விசிட் பண்ணி. இப்போ இந்த பிளேஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ஆண்டியப்பனூர் டேம் நாங்கள் வந்து ஒரு 3 to 4 years முன்னாடி வந்திருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பராமரிப்பாக இல்லை, இப்போ வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வேறு லெவல் சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜிராஃபி அந்த மாதிரி அனிமல்ஸோட ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி போனீங்கன்னா சாமி சிலைங்கள் லைக் சரஸ்வதி அந்த மாதிரி சிலையும் வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து ரொம்பவே நேச்சர், ரொம்பவே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போகிறதா இருந்தால் ஒரு 11 o'clock பிஃபோர் போங்க, அப்படி இல்லைனா 2 to 3 அந்த டைமுக்கு நீங்கள் போங்க. ஏன்னா நீங்கள் 11 to 2 o'clock அந்த டைமுக்கு போனீங்கன்னா இங்கே வந்து ரொம்பவே வெயில் அடிக்கும். ஏன்னா பிளேஸ் வந்து ரொம்பவே ஓப்பனாக இருக்கனால இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். இதே வந்து நீங்கள் 11 முன்னாடி போனீங்கனாலோ, அப்படி இல்லைனா 3 மேலே போனீங்கனாலோ இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2:30 மேலே தான் வந்திருக்கோம். இப்போ வந்து லைட்டாக ஹாட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளேஸ்க்குள்ள போனீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து அவங்க சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து உங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இடம் வந்து எல்லாருக்குமே வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து காமாக ரொம்ப வந்து சைலண்டாக இருக்கிற பிளேஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு வீக்கெண்ட் வந்தீங்கன்னா வேறு லெவல் வீக்கெண்டாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து திருப்பத்தூரில் இருந்து ஆண்டியப்பனூர் டேமுக்கு போகிறீங்கன்னா மேக்ஸிமம் ஓன் வெஹிக்கல்லையே போக பாருங்கள். ஏன்னா வந்து இந்த இடத்துக்கு திருப்பத்தூர்லேருந்து உங்களுக்கு ஆண்டியப்பனூர் டேமுக்கு பஸ் இருக்குது, பட் அது ரொம்ப ரேர் தான். நீங்கள் ஓன் வெஹிக்கலில் போனீங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. திருப்பத்தூர்லேருந்து நீங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டியப்பனூர் டேம்லேருந்து திருப்பத்தூருக்கு ரிட்டன் வரணுன்னா கூட நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் 2-wheelerல போனாலும் சரி 4-wheelerல போனாலும் சரி இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை வந்து நாங்கள் வந்து இந்த ஆண்டியப்பனூர் டேம் போகும்போது வீக் டேஸில் போனோம். நாங்கள் வந்து தேர்ஸ்டே போனோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அவ்வளோவா கூட்டமே இல்லை. சப்போஸ் நீங்கள் வீக்கெண்டில் போனீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே கூட்டமாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருப்பத்தூர் சிட்டியிலேருந்து 20 kilometers தள்ளி இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எதாவது வேணும், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இல்லை தண்ணி அந்த மாதிரி எதாவது வேணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டே கொண்டு வந்துருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் அவைலபிலிட்டிலாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் காலையில் வந்துட்டு சாயந்தரம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே லஞ்ச் கூட ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த நேச்சராக அழகாக ரசிச்சுட்டே நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபி வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கனாலும் ஃபேமிலியோட வந்தீங்கனாலும் இந்த பிளேஸில் நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்களும் வந்து இந்த இடத்துல வரும்போது ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஆண்டியப்பனூர் டேம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் நாங்கள் போகும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மழை தான் இருந்துச்சு, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாட்டர் தாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாட்டர் டாப் டு பாட்டம் ஃப்ளோ ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த சைடு ஸ்டெப்ஸ் இறங்கி போனீங்கன்னா இந்த சைடு வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிற இடத்துல நீங்கள் வந்து உங்கள் காலை நினைக்கிறதா இருக்கட்டும் இந்த சைடு வந்து நீங்கள் ரொம்பவே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்.
டேம்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளேஸில் வந்து இங்கே ஃபுட்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல வந்து இவங்க ஃப்ரெஷ்ஷாகவே இந்த டேமில் வந்து மீன் பிடிச்சி, இந்த இடத்துல மீன் வறுவல், இந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இந்த இடத்துல செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இந்த மீன் கடையோட நம்பரும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஏன் இந்த நம்பரை மீனை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேனா, நீங்கள் இந்த ஆண்டியப்பனூர் டேம் போகிறதா இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் மீன் சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே கால் பண்ணி சொல்லிடுங்க. ஏன்னா நாங்கள் போகும்போது என் ஃப்ரெண்ட்லாம் வந்து நல்லாவே நான்வெஜ் சாப்பிடுவார். அவர் போகும்போது அங்கே போய் கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே காலியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த டேமுக்கு போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டே இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிவிடுங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு வச்சுருவாங்க. நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஒன்று நீங்கள் இந்த ஆண்டியப்பனூர் டேமுக்கு வரதா இருந்தால் 11:00 பிஃபோர் வாங்க, அப்படி இல்லைனா 2:30 ஆஃப்டர் வாங்க. இந்த டைமுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பிளேஸில் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலையிலையும் வரதா இருந்தால் சாப்பிட்டு வந்துருங்க, மதியானம் இங்கே வரதா இருந்தாலும் சாப்பிட்டு வந்துருங்க. இங்கே வந்து நீங்கள் மீன் மட்டும் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு வீக்கெண்ட் நீங்கள் நல்ல ஸ்பாட் திருப்பத்தூர் பக்கத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஆண்டியப்பனூர் டேம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ட்ராவல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி திருப்பத்தூர் பக்கத்தில் வேறு ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நானும் அந்த பிளேஸ்க்கு போயிட்டு விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நீங்கள் திருப்பத்தூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் நீங்களும் கவர் பண்ணுங்கள், நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங் ஹரிஹப் ஃப்ரெண்ட்ஸ்.